ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட TH11 ஐடியே இன்னைக்கு ஃபுல்லாக TH11க்கு ஃபுல் மேக்ஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம டிஃபென்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம், நம்ம பெண்டிங் ஹீரோஸ் மட்டும்தான் இருந்தது, அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் TH11க்கு தேவையான எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணிட்டோம். இன்னும் அப்கிரேட் பண்ண என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் இருக்குது, அடுத்து பார்பரியன் கிங் இருக்காப்புல நம்மளோட கிராண்ட் வார்டன் அப்போயும் மேக்ஸ் ஆகிட்டான். இப்போது நம்மளோட குயின் வந்து கரண்ட்டாக அப்கிரேட்டில் இருக்குது, 47-48 போயிட்டுருக்கு. பட் கிங் வந்து 43 தான் இருக்கான். கிங்கும் குயினும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ண வேண்டியது, 165 வால்ஸ் இருக்குது. இது பாசிபிளாக பண்ணி முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மள்கிட்ட ருயின் ஆஃப் கோல்டு ஒன்று இருக்குது, ருயின் ஆஃப் எலிக்சர் ஒன்று இருக்குது, கூடவே வந்து ரைட் மெடல்ஸில் வால் ரிங்கும் இருக்குது. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வால்ஸை முதல்ல பண்ணிடலாம். ஏன்னா முடிக்க போகிறோம், முடிக்க முடிஞ்ச அளவுக்கு வாழ முடிப்போம், முடிக்க முடிஞ்ச அளவுக்கு ஹீரோஸை முடிப்போம். அடுத்து TH12 போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட ஒப்பீனியனுக்காக வெயிட்டிங். TH12 போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்லிவிடுங்க, TH12 போட்டலாம். இல்லை ப்ரோ, வால்ஸ்லாம் மேக்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோஸ்லாம் மேக்ஸ் பண்ணிட்டு போகலாம்னாலும் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். இது உங்களோட முடிவு. TH12க்கு வீடியோ நினச்சிங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன், வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நான் அப்படியே விட்டுறேன். ஓகே, அடுத்ததாக இப்போ நம்ம 4 பில்டரு சும்மா தான் இருக்காங்க. 4 பில்டரை வச்சு ஃபுல்லாக மரத்தை வெட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கோல்டு ஸ்டோரேஜ் எலிக்சர் ஸ்டோரேஜ் ரெண்டையும் கிளியர் பண்ணணும். ரெண்டுலேயும் ஆல்ரெடி கொஞ்சம் லூட் இருக்குது. இந்த லூட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கோல்டு ஒரு எலிக்சர் வச்சு அப்கிரேட் பண்ணியாச்சு. ஒரு 5 லட்சம் அவைலபிளாக இருக்குது, இங்கே ஒரு 10 லட்சம் இருக்குது. வேறு என்ன, ஒரு வால் பண்ணலாம். பட் 5 லேக்ஸ் கிட்டே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது எலிக்சரு. வேறு ஏதாவது பிளான் பண்ண முடியுமா? ஒரு 300 வச்சு அடுத்து ஒரு அடுத்ததாக ஒரு வால் ரிங்கு 2. ஓகே, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ ரைட் மெடல்ஸ் இருக்குது? 2900 இருக்குது. ஓகே, ஒரு வழியாக 3 வால் பண்ண முடியும். 1, 2, 3, 4, 5. ஓகேவா, இன்னொரு 7 லேக்ஸ் ஃபார் இதில் இருக்கா? இல்லைடா, அடுத்தடுத்து மாற்றி மாற்றி அட்டாக் போகிற மாதிரி இருக்கும் போல. சரி ஓகே, ஒரு 3 லேக்ஸ்க்காக ஏதாவது ஒரு அட்டாக்கை போட்டு வருவோம். ஓகே, ஒரு வழியாக நமக்கு தேவையான லூட் கிடச்சிருச்சு. அழகாக மல்டிப்ளேயர் பேட்டில் வந்தோமோ, ஒரு அட்டாக்கை போட்டோமோ, லூட்டை சேர்க்குறமோ விட்டுட்டு உட்காந்து சிங்கிள் பிளேயர் பேட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, வாழை கட்டி முடிச்சாச்சு. எதுக்காக இவ்வளோ போராட்டோன்னா, இந்த ருயின் ஆஃப் கோல்டு இருக்குல்ல, அதை போடுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய அக்கா போர். இதை போட்டு என்ன பண்ண போகிறோம்னா, திரும்பி வால்ஸ் தான் பண்ண போகிறோம். வால்ஸை நம்ம சீக்கிரம் முடித்தா அடுத்த டவுனால் போகலாம். அதுக்காக தான் இவ்வளோ போராட்டம் மூலம். ஓகே, அடுத்ததாக ஒரு வால், அடுத்ததாக ஒரு வால், அடுத்ததாக ஒரு வால். இந்த இடத்துல தான் வால்ஸ் இருக்கா? எதுவும் இல்லை. அடுத்ததாக ஒரு வால் கிடையாது. அடுத்தது எலிக்சர், ருயின் ஆஃப் எலிக்சர். அதை போட்டு ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிவிட்டு, ஆஹாஹாஹா, நல்ல ஒரு வாய்ப்பு. 12 வால், ஒரு 2 வால் வால் ரிங் வச்சு பண்ணிட்டு மொத்தமாக ஸ்டோரேஜை 0 பண்ணுறோம். போடு, 2 ஸ்டோரேஜுமே 0. அடுத்ததாக இங்கே ஒரு 2 வால். என்ன, எல்லா பக்கமும் அங்கங்கே ஒத்த ஒத்த வாலாக நிற்கிது. அடுத்ததாக ஒரு 5 வால். ஒத்த ஒத்தையாக பண்ணுறதுக்கு வெறுப்பாக இருக்குது. அழகாக அந்த மாதிரி கேங்காக குரூப்பாக சேர்த்து பண்ணோமா, வேலையை முடித்தோமான்ட்டுருக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னர் பாக்ஸை ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சென்ட்ரலில் இருக்குல்ல அந்த பாக்ஸ் நம்ம முடிக்கல, அது அப்புறம் முடிச்சுக்கலாம். ஏன்னா அவுட்டரில் இருக்கிற பாக்ஸை ஃபஸ்ட்டு முடிப்போம். அடுத்து இந்த ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ வாழ்றீங்க? 22 வாழ்றீங்க கேட்குறாங்க. போடு, பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது வாழ்றீங்க? 14 இருக்குல்ல. 14னா எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம்? அந்த ரைடு மெடல்ஸ், ரைடு மெடல்ஸ் வச்சு ஒரு 5. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது வேறு எங்கேயாவது ஷூட் பண்ண முடியுமா? 13, வேறு ஏதாவது லென்த்து 22, 7. சரி, நடுப்புற இருக்க பாக்ஸை க்ளோஸ் பண்ணோம். 5, 9, 4, 3 க்ளோஸு, அந்த வால் க்ளோஸு. அடுத்ததான் இன்னும் எவ்வளோ வால் ரிங் இருக்குது? 3 தான் இருக்கா? ஐயோ, என்னடா மொத்தமும் காலியாயிடுச்சான்னா, அந்தளவுக்கு வேகமாக பண்ணிட்டோம். ஓகே, அடுத்ததாக எங்கே, இங்கே ஆரம்பிப்போமா? இங்கே ஆரம்பிக்கலாம்.
ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட லீக் பிட்ஸ் இருக்குல்ல, 50 லீக் பிட்ஸை கொடுத்தா 10 வால் ரிங் தருவோம். 10 வால் ரிங்கை வச்சு என்னால் 10 வால் பண்ண முடியும். இதே 50 லீக் பிட்ஸை கொடுத்து நான் லூட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 5 வால் தான் பண்ண முடியும். நமக்கு வால் ரிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுல அவ்வளோ பெனிஃபிட்டு, அதனால் வால் ரிங்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 20 வால் ரிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே என்னால் இப்போ 20 வால் பண்ண முடியும். எங்கேயோ பார்த்தோம் 22 சொல்லி, என்னடா 22? ஆமாம் கம்மியாக இருக்கும் நம்மள்ட்ட. சரி ஓகே, 13, அடுத்ததாக ஒரு 2, அடுத்ததாக ஒரு 2. இந்த லென்த்தில் எவ்வளோ இருக்குது? 14 இருக்கா? இப்போ போய் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணலாமா? மறுபடியும் ஒரு 50, மறுபடியும் ஒரு 50, 23 வால் ரிங் இருக்குது. இந்த வாழை பண்ணியே தீர்வேண்டான்னு சொல்லி பண்ணியிருக்கேன். 22 வால் ரிமைனிங், எவ்வளோ? 168 இருந்தது, 101 வால் பண்ணியிருக்கோம். அப்பா 101 வால் இன்ஸ்டண்ட்டாக, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக 101 வால் பண்ணுறதெல்லாம் 102 வச்சுக்கோங்க, 102 வால் பண்ணியிருக்கோம்ப்பா. அப்பா எல்லாமே ஜீரோ, லூட்டு ஜீரோ, கிங் அண்ட் குயின்லாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்திருக்கும். அந்த வாழை வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டு அவ்வளோ ஒரு பெருமை நமக்கு, என்ன ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி மறுபடியும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு பார்த்தா 125 தான் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக லீக்விட்ஸ் தேவைப்படும், இதை நான் செலவு பண்ண விரும்பலை. நீங்கள் பாட்டுக்கு பொசுக்குன்னு TK12 போட்டுருங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஹேமர் கூட கிடையாது. அதனால் இப்போக்கி ஒரு ஹேமரை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், லீக் பிட்ஸும் 0.5 தான் இருக்குது அதுலேயும். ஓ சந்தோஷமாக நீங்கள் எல்லோரும் போய் தூங்கலாம். பட் 14000 ஜெம் இருக்குது, அது என்னோடய கண்ணை உறுத்துது. அதுக்காக ஏதாவது ருயின் ஆஃப் கோல்டு, ருயின் ஆஃப் எலிஜன் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பட்டு 5 வாழ்றீங்க, 5 வாழ்றீங்க, 250 ஜெம்மாடா, எப்பா மகா கொருண கொடூரமாக இருக்கேன். இதுக்கு அவங்க கொடுத்த ரைடு மெடல்ஸே எவ்வளோ பரவாயில்லடா சாமி. சரி ஓகே, ஓரளவுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியாச்சு. ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ ஆக நம்ம TK11 எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிட்டோம், வால்ஸ் மட்டும் மேக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். வால்ஸ்டமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட 102 வால் கிட்ட பண்ணியிருக்கோம். 102 வால் இது வரைக்கும் யாராவது இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க கைஸ். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம்.